ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மனசுக்கு பிடிச்சது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளா வீட்டில் பன்னீர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ரொம்ப சிம்பிளான ஐட்டம்ஸ் தான் அதுக்கு தேவை. என்னன்னா, பால் 1 லிட்டர், ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு ஒன்று தான், இது மட்டும்தான். இப்போது அடுப்பில் பாலை எடுத்து வச்சு அதை வந்து நல்லா காய விடலாம். அந்த ஏடு இருந்தாலும் அதை உள்ளே அப்படியே கலக்கி விட்டுட்டே இருங்க. மேலே ஏடு வரும் இல்லையா, அதை உள்ளே கலக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த எலுமிச்சம்பழ சாறை ஒரு 2 ட்ரிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிம் ஊற்றிட்டு இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. லைட்டாக திரைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போது செகண்ட் ட்ரிப்பு, அதை ஊற்றிட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி தெரிஞ்சு பாருங்கள், தனித்தனியாக பன்னீர் தனியாக வந்துருச்சு. இப்போது இதை எடுத்து ஒரு வடிகட்டி வச்சு மேலே ஒரு கிளாத் போட்டு வடிகட்டிடணும். கீழே அந்த தண்ணி வந்துட்டு அவ்வளோ நல்லது, ரொம்ப சத்தான தண்ணி தான், கீழே ஊற்றிட வேண்டாம். ஏதாவது கிரேவி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிரேவி கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம எலுமிச்சம்பழம் கலந்ததுனால கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி, பச்சை தண்ணி ஊற்றி அதை ஒரு கலர் கலரி விட்டோம்னா அந்த எக்ஸஸான அந்த எலுமிச்சம்பழத்தோட ஃப்ளேவர் வந்து கீழே போயிடும். இப்போது அந்த கிளாத்தை எடுத்து ஒரு அந்த எக்ஸஸ் தண்ணியை வந்து புளிஞ்சிட்டு அதை க்ளோஸ் பண்ணி ஒரு வெயிட் வச்சு வச்சிடலாம். அப்படியேவும் பன்னீருக்கு வந்து இதை வந்து நம்ம நல்லா அமுத்தி பிசையணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இதை வந்து அப்படியே எடுத்து அது மேலே ஒரு வெயிட் வச்சு மட்டும் வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதை பார்த்தோன்னா நமக்கு பன்னீர் ரெடி ஆயிரும். இப்போ ஸ்வீட் ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து வெயிட் வைக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து இதுலையா தொங்க விடுற மாதிரி, தண்ணி கீழே வடிகிற மாதிரி தொங்க விட்டிங்கன்னா ஸ்வீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வரும். பன்னீர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அப்படின்றதுனால வெயிட் வைக்கிறோம். ஸ்வீட்டுக்குன்னா அது தொங்க விட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும், அப்போ அது நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம், தண்ணியெல்லாம் வெளியே போயிட்டு ஒரு ஷேப்பாக நமக்கு சூப்பராக பன்னீர் கிடச்சிருச்சு. இப்போ கட் பண்ணி காட்டுறேன். சூப்பராக நமக்கு க்யூப்ஸாக எவ்வளோ சூப்பராக பன்னீர் கிடச்சிருக்கு பாருங்கள், அவ்வளோ ஹெல்த்தி. இது கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க, நல்லாவே இருக்கும். இவ்வளோ சூப்பரான பன்னீர் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.